தற்கொலை செய்வது முறையா? வேற என்ன பண்றது? வறுமையால வயிறு காஞ்சு போச்சு. அப்படி சொல்லாதீர்கள் தோழா. மற்றவர்களின் வாழ்க்கை இதமாக்க வாழ்பவர்கள் நீங்கள். இப்படி செய்யலாமா? பயிரை வளர்க்க என்னோட உயிரையும் கொடுத்து படாத பாடுபட்டேன். ஆனா விளைஞ்ச நெல்லுக்கு விளையில்லாம போச்சு. கடன் வாங்கினதுனால கௌரவம் போச்சு. நஷ்டத்தால கஷ்டப்படுறேன். படிச்ச படிப்புக்கு இன்னொருத்தனுக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்கறதுக்கு நமக்கு நாமே முதலாளின்னு இப்ப புது புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். நான் எம்டெக் படிச்சிருக்கேன். இவர் பிஇ முடிச்சிருக்காரு. அவர் பிஎஸ்சி முடிச்சிருக்காரு. விவசாயம் பாக்குறதுதான் கௌரவம்னு நாங்கெல்லாம் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கோம். விவசாயத்தால நம்ம நாட்டை தன்னிறைவு அடைய செய்யறதுதான் எங்களோட லட்சியம். வா தோழா, விவசாயம் செஞ்சு நம்ம நாட்டுல முன்னேறினவங்களை வந்து பாரு. நம்முடைய முதல் வெற்றி. வா தோழா, நம்முடைய வெற்றியே இந்த விவசாயத்துல தான் இருக்கு. ஊருக்கே பாடுபட்டு சோறெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்குதடா, நீருக்கு வழியே இல்ல புலம்புதடா. அள்ளி தந்து ஆதாய தந்த கூட்டம் நொந்து நொந்து வெக்கப்பட்டு கேக்குதடா, கண்ணீர் வத்தி போய் கலங்குதடா. அன்னமிட்ட கைகள் எல்லாம் ஆதாயம் பாக்குதடா. வேறு போட்டி உழுத கூட்டம் ஏக்கப்பட்டு சாகுதடா. ஒரு பிடி சாதம் கூட ஒரு கோடி வேர்வதாண்டா. பொழுது போட்டு உரம் போட்டு உன்னை காக்கும் சாமி தாண்டா. ஒட்டுமொத்த குரலை தந்தா தன்னாலே மாற்றங்கள் மாற்றம் காணாத. கருவேல மரத்தை வெட்டி முன்னால கால்நடைய கட்டி காப்போம் கண்ணால. உழவுக்கு கை கொடுப்போம், உழவழைத்து தோல் கொடுப்போம். வசதிக்கு பாமரல பகவான போல் மதிப்போம். நாட்டின் முதுகெலும்பாய் விவசாயம், விவசாயத்தின் அச்சாணியாய் விவசாயிகள். விவசாயத்தை நேசிப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம்.